ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு கப் அரிசி மாவு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி வாட்டி கொடுங்க. அது வந்து நல்லா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு பினைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த பினைஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நம்ம வந்து இது ஒரு உருண்டை மாதிரி பிடிக்க போகிறோம். அப்போ வந்து அது நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இதில் வந்து நீ என்ன மாதிரியான ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் பண்ணுறேன். என் பசங்களுக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். நான் இதுக்கு நேம் வந்து மக்ரோனின்னு வச்சுருக்கேன். என் பசங்களும் அதை நம்பிட்டாங்க. அதனால் வந்து நான் எப்போவுமே மக்ரோனி செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆயிருங்க. அப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். நான் வந்து இட்லி சட்டியில் வச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நான் வேக விட போகிறேன். ரொம்ப நேரம் விட வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 to 3 minutes வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் இதுக்கு தாளிப்புக்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு 3 தக்காளி அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டுட்டு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அனலி எடுத்துக்கோங்க. அது சூடானதும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு புரிஞ்சு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் கருவேப்பிலை அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட்டும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த காரமும் ஆட் பண்ணல. ஏன்னா என் பசங்களுக்கு வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க. என்னோடய 1.5 வயசு குழந்தை கூட இதை சாப்பிடுவான். அதனால் வந்து அவனுக்காக நான் வந்து காரம் எதுவுமே ஆட் பண்ணல. கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா இது வந்து சுண்டி வரப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மக்ரோனி, அந்த மக்ரோனி இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலாலாம் எல்லாத்துலேயும் ஆட் ஆகிட்டு நல்லா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் சுண்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். அவ்வளோதாங்க, சுவையான அரிசிமா மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைமில் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். என் பசங்களோட ஃபேவரட். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட ஃபேவரட்டாக இல்லையான்றதை மறக்காமல் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.